வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா இந்தியாவை பத்தியான ஃபேக்ஸ் தான் பார்க்க போறோம் இந்தியா எமஜின் இஃப் தமிழ் சப்ஸ்கிரைப்பர்லாம் சப்ஸ்கிரைப்பர் அப்போ அப்பதான் நான் போற வீடியோ வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு என்னென்னா இந்தியா தான் வேர்ல்டு லார்ஜஸ்ட்டு டெமோக்ரஸி கண்ட்ரி அதாவது ஒன் பாயிண்ட் டூ பில்லியன் பீப்புளை வச்சு டெமோக்ரஸியான கண்ட்ரிலே நம்ம தான் ஃபஸ்ட்டு இந்தியாவில் கும்பமேளா ஃபெஸ்டிவல் அப்படின்னு ஒரு ஃபெஸ்டிவல் நடக்கும் அந்த ஃபெஸ்டிவலை பார்க்க இந்தியாவில் இருக்க அரௌண்ட் ஒன் ஹண்ட்ரட் மில்லியன் பீப்புள்ஸை அந்த ஃபெஸ்டிவலை பார்க்கறதுக்காக வருவாங்க நாங்கள் இந்த ஃபெஸ்டிவலை தான் வேர்ல்டு லார்ஜஸ்ட்டு ஹியூமன் கேதரிங் ஃபெஸ்டிவல்னு சொல்கிறாங்க இந்தியாவில் இருக்க ஹிந்து காலாண்டர் படி பார்த்திங்கன்னா ஆறு சீசனாக கொண்டாடப்படுது அதாவது எப்படின்னா ஸ்ப்ரிங் சம்மர் மான்சூன் ஆட்டம் வின்டர் பிரவினால் அப்படின்ற ஆறு சீசனால் பிரிக்கப்பட்டிருக்காங்க ஹிந்து காலாண்டர் மட்டும் இதை பார்த்திங்கன்னா இந்தியாவோட கரன்சியை இந்தியா விட்டு வெளியே எடுத்துகிட்டு போனால் அது இல்லீகல்னு சொல்கிறாங்க ஃபாரினர்ஸ் இந்தியாவோட கரன்சியை இந்தியா விட்டு வெளியே எடுத்துகிட்டு போனால் இல்லீகல்னு சொல்கிறாங்க நார்த் இந்தியாவில் இருக்க ஒரு தாத்தா எழுபது வருஷமாகி அவர் எந்த தண்ணியும் குடிக்கலை எந்த விதமான சாப்பாடும் சாப்பிட்லையாங்க அதாவது டாக்டர்ஸே டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அவங்களுக்கே என்னன்னு இது தெரியாமல் விட்டுட்டு போயிருக்காங்க நீங்கள் என்றைக்காச்சும் மும்பை போயிருக்கீங்களா அப்படி மும்பை போய் ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் அங்கே இருக்க ஏரை அட்மாஸ்பியரை நீங்கள் ப்ரீத் பண்ணால் அதாவது சுவாசித்தா ஹண்ட்ரட்ஸ் சிகரெட் அதாவது ஸ்மோக்கிங் பண்ணுறதுக்கு சமான்னு சொல்லியிருக்காங்க ஹண்ட்ரட் சிகரெட்ஸை நீங்கள் ஸ்மோக் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக மும்பையில் ரீட் பண்ணுறதுக்கு சமான் சொல்லியிருக்காங்க அப்போ மும்பை எவ்வளோ பொல்யூஷனாக இருக்குன்னு பார்த்துக்கோங்க ஒரு மேல் பர்சன் ஒரு டாகை மேரேஜ் பண்ணியிருக்காங்க எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஏதோ தோஷம் இருந்ததாலையும் அந்த டாகை மேரேஜ் பண்ணால் அந்த தோஷம் கழிக்கிறதுனாலேயும் தமிழில் பரிகாரம்னு சொல்லுவாங்க அதுக்காக அந்த டாகை மேரேஜ் பண்ணியிருக்கான் அவன் தோஷத்தை கழிக்க இந்தியாவில் மட்டும்தான் டாய்லைட்டை விட மொபைல் ஃபோன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க மித்தியலாம் ரெஸ்ட் ரூம்ஸ் அதிகமா இருக்கும் வெஸ்ட் பெங்கால்ல ஒரு வீட்டில் ஒரு கவு வளர்க்கணும்னா அதாவது மாடு வளர்க்கணும்னா அந்த மாடோட போட்டோ இருக்கணுமாங்க அதுக்கப்புறம் மாடுக்குன்னு ஒரு ஐடி கார்டு கிரியேட் பண்ணிருக்கணுமா ஏன்னா மாடு சீக்கிரம் தொலைஞ்சிட்டாலும் அந்த போட்டோவும் ஐடி கார்டு வச்சு கண்டுபிடிச்சிடலாம் அப்படி இல்லைன்னா நீங்க தான் அந்த மாடு வளர்க்குறீங்கிறதுக்காக போட்டோவும் ஐடி கார்டும் நீங்க வச்சிருக்கணுமாங்க ஃபுல்லா யூஸ் பண்ற ஸ்பைசிஸ் அதாவது மசாலா நறுமண பொருட்கள் இதெல்லாம் இந்தியாவிலேருந்து செவன்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க இந்தியாவில் இருந்தால் செவன்ட்டி பர்சன்டேஜ் மசாலா பொருட்கள்லாம் மற்ற கண்ட்ரிக்கு போகுதுங்க இந்தியாவில் இருக்க கோல்டன் டெம்பிள் அந்த டெம்பிளில் ஒன் லேக் பீப்புளுக்கு அதாவது சாப்பாடு போடுறாங்க எந்த எந்த விதமான விதமான அவங்க சாப்பாடு போடுறாங்க ஒன் லேக் பீப்புள்ஸ்க்கு அதுவும் ஒரு நாளைக்கு மட்டும் செகண்ட் வேர்ல்டு வார் அப்ப இந்தியாவில் லார்ஜஸ்ட் வாலண்டியர் ஆர்மி அதாவது ஆர்மிக்கு வாலண்டியர் கூப்பிட்டாங்க அப்போ இந்தியா இருந்து ரெண்டு புள்ளி அஞ்சு மில்லியன் மென்ஸ் வந்திருக்காங்க வாலண்டியரா இது வேர்ல்டு ஹிஸ்டரியே கொஞ்சம் திருப்பி போட்டிருக்குங்க எந்த கண்ட்ரிலையும் ரெண்டு புள்ளி மில்லியன் வாலண்டியரா ஆர்மிக்கு வந்த வந்ததில்லை சரி நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதெல்லாம் தெரியும்னா ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி நிறைய வீடியோ வேணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சரி நண்பர்களே உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்